இந்திய அரசு நிறுவனமாக இருந்த ஏர் இந்தியா டாடா குழுமத்திடம் ஒப்படைப்பு. நஷ்டத்தில் இயங்கிய விமான நிறுவனத்தை ஏலத்தில் வாங்கியது டாடா குழுமம். 1932 டாடா நிறுவனம் தொடங்கிய விமான கம்பெனியை 1953 அரசுடைமையாக்கியது மத்திய அரசு. ஏர் இந்தியா என்ற பெயரிலான இந்திய அரசின் விமான நிறுவனத்தை 69 பின் மீண்டும் கையகப்படுத்தியது டாடா குழுமம். ஏர் இந்தியா நிறுவனத்தில் இயக்குநர்களாக இருந்த மத்திய அரசு அதிகாரிகள் ராஜினாமா. விமான நிறுவனம் கைமாறியதை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை. நஷ்டத்தில் இயங்கி வரும் ஏர் இந்தியா விரைவில் லாபத்துடன் இயக்கப்படும் என டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் தகவல். விமான நிறுவனத்தை மீண்டும் கையகப்படுத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அறிவிப்பு. ஜார்க்கண்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் பெட்ரோல் மானியமாக 250 ரூபாய். இருசக்கர வாகன உரிமையாளர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 25 ரூபாய் வீதம் மானியம். தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் பணியிடை நீக்கம். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துவதில் மெத்தனமாக செயல்பட்டதால் நடவடிக்கை. கடலூர் அருகே வடக்கு ராமபுரம் எஸ்புதூர் கிராமத்தில் பாழடைந்த வீடு இடிந்து 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. பலத்த காயமடைந்த மற்றொரு சிறுவனுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையத்தில் 7 பேரை தாக்கி காயப்படுத்திய சிறுத்தை சிக்கியது. 4 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பின் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை மேலும் நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என முடிவெடுக்க ஆலோசனை. மருத்துவ வல்லுநர்கள் அரசு உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பிப்ரவரி 1 இருந்து 1 முதல் 12 மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க பரிந்துரை. முதலமைச்சரின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட போது ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் சிலர் எழுந்து நிற்காமல் இருந்த விவகாரம். ரிசர்வ் வங்கியின் மண்டல அதிகாரி எஸ்எம்என் சாமி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சந்தித்து வருத்தம் தெரிவித்தார். இந்திய நீர் எல்லைகளை காக்க மேலும் 3 மிதக்கும் காவல் நிலையங்கள். கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட நிலையங்கள் எல்லை காவல் படையிடம் ஒப்படைப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில தேர்தல் ஆணையம். பிரச்சாரத்தின் போது துண்டு சீட்டுகள் வழங்கும் போது முகக்கவசம் மற்றும் கையுறை அணிவது கட்டாயம் என அறிவிப்பு. ஆக்கிரமிப்புகளை தவிர்க்க நீர்நிலைகள் தொடர்பான இடங்களை பதிவு செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆக்கிரமிப்பு இல்லை என்பதை உறுதி செய்யாமல் சொத்து வரி, மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடாது என அறிவுறுத்தல். நடப்பாண்டும் டிஜிட்டல் முறையில் தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட். பட்ஜெட் தொகுப்பு பணிகளில் குறைவான எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சகம் தகவல். டெல்லி பெருநகரில் 75 இடங்களில் ஏற்றப்பட்டது பிரம்மாண்ட தேசிய கொடி. ஒவ்வொன்றும் 115 அடி நீளமுள்ள கொடிகளை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஒமைக்ரான் வைரஸ் மனித உடலின் மேற்பரப்பில் 21 மணி நேரத்திற்கு மேலாக உயிருடன் இருக்கும் என ஜப்பானில் நடைபெற்ற ஆய்வில் தகவல். பிளாஸ்டிக் பரப்புகளில் 8 நாட்களுக்கு மேல் உயிர் வாழும் என்றும் ஆய்வாளர்கள் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் டெல்லி செல்லும் வழித்தடத்தில் தண்டவாளத்தை வெடிவைத்து தகர்த்த நக்சலைட்டுகள். சௌந்தரிய பாண்ட் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற சம்பவத்தால் ரயில் சேவை பாதிப்பு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளுடனான மோதலில் உயிர்நீத்த மகனுக்கு சிலை வைத்து வழிபடும் தாய். காவல்துறையில் பணியாற்றி கடமைக்காக உயிர்விட்ட தீரனை தினமும் போற்றுகிறார். ஓய்வு முடிவை அவசர கதியில் அறிவித்துவிட்டதாக பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தகவல். மிகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக விரைவில் அறிவிப்பை செய்ததாகவும் அறிவிப்பு.
அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து பிடித்துச் சென்ற சிறுவனை இந்திய ராணுவத்திடமே ஒப்படைத்தது சீனா. ஒரு வார காலத்திற்கு பின்னர் சிறுவன் தாய்நாட்டிற்கு திரும்பியதாக மத்திய அரசு அறிவிப்பு.